ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வீரரான ரோஹித் சர்மா தன்னுடைய துவக்க வீரராக களமிறங்கிய முதல் டெஸ்ட் போட்டியிலேயே தற்போது சதம் அடித்து தன் மீது இருந்த அனைத்து விதமான விமர்சனங்களுக்கும் தற்போது சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இன்று தொடங்குச்சு. இதில் முதல் போட்டியில் இந்திய அணி முதலில் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் துவக்க வீரர் ரோஹித் சர்மா மற்றும் இளம் வீரரான மயங்க் அகர்வால் இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க. இந்திய அணியில் பல அதிரடியான மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அணியில் இருந்தாங்க. அதே போல இளம் வீரரான ரிஷப் பந்த் அணியிலிருந்து நீக்கப்பட்டு விக்கெட் கீப்பர் விருத்திமான் சகா அணியில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே ரோஹித் சர்மா இந்த போட்டியில் துவக்க வீரராக களமிறங்கினாங்க. ஆரம்பத்திலிருந்தே அதிரடியாக விளையாடிய ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 154 பந்துகளில் 100 ரன்களை கடந்திருந்தாங்க. அதில் 10 பவுண்டரி மற்றும் 4 சிக்ஸர்களும் அடங்கும். முதல் நாள் ஆட்டம் பார்த்தீங்கன்னா 59 ஓவர் நடந்தபோது மழை குறுக்கிட்ட காரணத்தினால கைவிடப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்திய அணி 59 ஓவர் முடிவுக்கு 202 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதே போல் மற்றொரு துவக்க வீரரான மயங்க் அகர்வால் 84 ரன்களோடு இருந்தாங்க. முதல் விக்கெட் விழாத நிலைமையிலேயே இந்திய அணி 202 ரன்கள் எடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையில பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா துவக்க வீரராக களமிறங்கினாங்க. பல முன்னாள் வீரர்கள் வந்து ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு டெஸ்ட் போட்டிக்கும் துவக்க வீரராக களமிறங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு சில கிரிக்கெட் விமர்சகர்கள் டெஸ்ட் போட்டிகளுக்கு ரோஹித் சர்மா சரிபட்டு வரமாட்டாங்க அப்படின்ற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. ஆனால் தற்போது கேஎல் ராகுலோட மோசமான ஃபார்ம் காரணத்தினால ரோஹித் சர்மா துவக்க வீரராக களமிறக்கப்பட்டார். அதே போல அவர் எதிர்பார்த்தது போல முதல் போட்டியிலேயே சதம் விளாசி அனைவரோட அந்த விமர்சனங்களுக்கும் தற்போது சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு. அதுவும் டெஸ்ட் போட்டியில தென்னாப்பிரிக்கா போன்ற ஒரு வலுவான பவுலிங் கொண்ட ஒரு அணியோட தற்போது ரோஹித் சர்மா தன்னுடைய துவக்க வீரராக களமிறங்கிய முதல் போட்டியிலேயே சதத்தை அடிச்சிருக்கிறது அவர் மீது மேலும் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னே சொல்லலாம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடங்கி இருக்கும் இந்த சமயத்தில் தற்போது ரோஹித் சர்மாவோட இந்த ஃபார்ம் இந்திய அணிக்கு ரொம்பவே தேவையானதாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.